வணக்கம். நேற்று விழுப்புரத்தில் வந்து சிவி சண்முகம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம்னு நடத்துகிறாங்க. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் குடிநீர் பிரச்சனை இருக்குது. அதனால் கடல் நீரை குடிநீராக்கி குடிநீர் பிரச்சனையை திமுக அரசு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. என்ன திடீர்னு இந்த பிரச்சனை? 10 வருஷமாக இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. இவங்க ஆட்சியில் இருந்தபோது இந்த பிரச்சனையை தீர்த்துருக்கலாம். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அடிக்கல் நாட்டு விழா மட்டும்தான் நடத்தியிருக்கிறாங்க, மீதியில் எதுவுமே பண்ணவே இல்லை. இப்போ வந்து அந்த பகுதியில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். ஆனால் இது வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் குடிநீர் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விழுப்புரத்தில் மிக முக்கியமான அதிமுக சீனியர் தலைவர் சேவல் ஏழுமலை அப்படிங்கிறவர் வந்து ஓபிஎஸோட போய் சேரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து 2 நாளாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்துக்கிட்டே இருந்தது. இதை மறைக்கணும் அப்படின்னம்னா நம்ம உண்ணாவிரத போராட்டம் நடத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து சிவி சண்முகம் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதிமுகவில் லட்சுமணன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். அவரை வந்து ஓரங்கட்டணும்னு முடிவு பண்ணி அவரை ஓரங்கட்டினார். அவர் ஓபிஎஸ் அணிக்கு போனார். இருந்தாலும் ஓபிஎஸ் அணியிலையுமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆதரவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தோன்னே திமுகவுக்கு தவிட்டார். இப்போ அவர் தான் வந்து விழுப்புரம் மாவட்ட எம்எல்ஏவாக இருக்கிறார். சிவி சண்முகத்தை எடுத்து போட்டிட்டு அவர் தான் எம்எல்ஏ ஆனார். இந்த மாதிரி சமயத்தில் வந்து அடுத்து அதிமுகவில் வந்து யாருமே ஓபிஎஸ் தரப்புக்கு போகக்கூடாது, திமுக கூட போய்க்கோங்க, ஆனால் ஓபிஎஸ் தரப்புக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு சிவி சண்முகம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி சமயத்தில் இப்போ சேவல் ஏழுமலை வந்து ஓபிஎஸ் பக்கம் நேற்று அவர் ஆதரவாளர்னு போயிட்டார். சேவல் ஏழுமலை வந்து சிவி சண்முகம் சமூக சார்ந்தவர் தான். அதே சமயத்தில் சீனியர், கட்சியோட சீனியர். இவர் எந்த சூழ்நிலையிலும் தன்னை வந்து டாமினேட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சிவி சண்முகம் அவரை ஒதுக்கியே வச்சுருந்தார். இது ரொம்ப நாளாகவே வந்து ஒரு பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போது சிவி சண்முகத்துக்கு எதிராக செயல்பட சேவல் ஏழுமலை வந்து இறங்கிட்டார், களத்தில் இறங்கிட்டார். அவர் நேற்று ஓபிஎஸை சந்தித்து அவர் ஆதரவுடன் ஓபிஎஸ் அணிக்கு போயிட்டார். எடப்பாடிக்கு இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. ஓபிஎஸ் தரப்பு வந்து ஏற்கனவே என்ன செஞ்சாங்கன்னா, கேபி முனுசாமி, எடப்பாடிக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற கேபி முனுசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார் இவங்க போன்ற ஆட்கள் கூட இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் தூக்கிடணும்னு முடிவு பண்ணி தான் முதல் கேபி முனுசாமியை காலி பண்ணி விட்டார். அவர் கூட இருந்த ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சிவி சண்முகம், நேற்று பார்த்திங்கன்னா சிவி சண்முகத்திட்ட இருக்கிற முக்கியமான நபர்கள் எல்லாத்தையுமே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணி அதில் ஓரளவுக்கு ஓபிஎஸும் சக்ஸஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சசிகலாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் சிவி சண்முகத்துக்கு பிடிக்காத அதிருப்தியாளர்கள் எல்லாமே இருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா சேவல் ஏழுமலையும் வந்து ஓபிஎஸ் அணிக்கு தாவிட்டார். இதனால் வந்து விழுப்புரத்தில் வந்து சிவி சண்முகத்துக்கு ஒரு அடி விழுந்திருக்கு, அது இன்னுமே சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை மறைக்க தான் வந்து சிவி சண்முகம் வந்து திடீர்னு ஒரு நாடகம், குடிநீர் பிரச்சனை விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அந்த பிரச்சனை மூலமாக வந்து உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு கும்பலை காட்டி தனக்கு இன்னும் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்புக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இன்னமும் எடப்பாடி இருந்தார்னா பூஜ்ஜியமாக தான் ஆகிடுவார். ஏன்னா ஓபிஎஸ் வந்து களத்தில் இறங்கி களமாட ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து தன் பக்கத்து நிறைய ஆட்களை வந்து இழுத்துட்ருக்காரு. அதுலேயும் குறிப்பாக வந்து எடப்பாடிக்கு முக்கியமாக இருக்கிற 2ம் கட்ட தலைவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே தான் பக்கத்து கொண்டு வந்துட்டுருக்காரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் ஓபிஎஸ் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ சிவி சண்முகம் இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஆனாலும் இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.